ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோஷ் அங்கே பாருங்கள், வேலைக்கு வேலை விட்டு முடிஞ்சாக்கல அடுத்த பஸ் கோல் இன்றைக்காக பிள்ளைக்குட்டியெல்லாம் நம்மளை பார்க்குது. இல்லை யாரா அவட வீடியோ எடுத்துருந்த டைமில் பெட்ரோல் முடிஞ்சிட்டு வந்து ஜோசிக்காங்க. இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல், கல்முனை ஹாஸ்பிட்டல். ஆகா, நமக்கு சிக்னல் முடியறதுக்கு முதல் நம்ம கிளம்பினா வேண்டாம் பிறகு காட்டுற ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக என்ன சிக்னல் முடிஞ்சால் திரும்பி நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வரது அதால் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுற அந்த இடத்த பார்ப்போம். இதுக்கு இங்கே வரது பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு ஸ்கூல் ஒன்று போயிட்டு விடத்த ஒருத்தர் ஸ்கூல் ஒன்று இருக்குது. கல்முனை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு கலக்கலக்கல்னு கலகலப்பாக இருக்கும். இன்றைக்கு நம்ம கல்முனைக்குள்ள ஊருக்குள்ளே தான் போக போகிற பிளான் இருக்குது. ஓகே, அங்கே போய்ட்டு என்ன விளக்கணும் பார்க்கலாம். இந்த பெட்ரோல் ஷர்ட்டை பாருங்கள், வலது பக்கம் பெட்ரோல் ஷர்ட். இந்த இவரத்தை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தா சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ லைன் இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டர் மட்டும் அப்படியே பைக்கெல்லாம் அடிக்கிருந்தது அப்படியே லைனில். அப்புறம் இங்கேருந்து அந்த தொங்கல் மட்டும் ஒரு லைன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ காசை கொடுத்து பைக் வாங்கியிருப்பாங்க, நடு வெயிலில் அனாதையாக கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன் பைக்கு கூட அவர்த்த கடந்துருக்கு, அங்கேருந்து வந்து இங்கேயே போட்டிருக்கேன் சில டைமில். பின்னராக என்ன எடுத்து போயிருப்பேன், பெட்ரோல் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு போயிருப்பேன். அந்தளவு மோசமாக இருந்தது. இப்போ நிலைமையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாற்றம் தான் சொல்லலாம். அந்த கியூஆர் கோடு வந்தபடியாக இப்போதைக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இனி வருங்காலத்தில் என்ன மாதிரி முடியுதுன்னு தெரியல. இந்த கியூஆர் கோடெல்லாம் இல்லாமல் பழைய மாதிரி நார்மலாக வந்தால் எங்களுக்கு நமக்கெல்லாம் சந்தோஷம் தான் சொல்லலாம். எனக்கு மாதிரி சந்தோஷம்லாம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான் சொல்லலாம். இந்த இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜங்ஷன், ஒரு சந்தின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து இடது பக்கம் திரும்பி நம்ம மார்க்கெட் ஏரியாக்குள்ளே போகலாம். நம்ம இப்போதைக்கு மார்க்கெட் ஏரியாக்குலாம் போகிறோம். மார்க்கெட் ஏரியாவில் போயிட்டும் இது மரக்கறி சாமான் விற்றாங்கண்டா, அவங்கள இப்படி வீடியோ எடுத்து என்ன இங்கே வாங்க. ஐயோ, குறுக்கால முறுக்கால தெரியுது இல்லைல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெரிய கல்முனையில் பெரிய மார்க்கெட். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்க்காதாக்கள். என்ன மார்க்கெட்டில் ஈக்காக்கா கூட ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டு ஒரு வெட்டையாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் ஒரே ஒரு அண்ணா தான் இருக்கார், அவரை வச்சு நம்ம என்ன வீடியோ எடுக்கிறேன். மார்க்கெட் கலைஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. நான் நினச்சேன் மார்க்கெட்டில் யாரும் இருப்பாங்க நம்ம வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா, மார்க்கெட் கலைஞ்சிட்டு அதுக்குள்ளே. இங்கே பாருங்கள் வெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஈ காக்கா கூட இல்லை, வெட்டியாக கிடக்கு அப்படியே. இதில் நேராக நம்ம போனோம்டா அப்படி இந்த ஊருக்குள்ளே போகலாம். ஊருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 லிட்டர் பெட்ரோல் அடிச்சதால எனக்கு ஊருக்குள்ளே இப்போ இதுக்கு இங்கே போகணுமான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ நான் பார்க்கின்ற திரும்பி நம்ம பஸ் ஸ்டாண்டில் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை, கல்முனை பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குன்னு காட்டவே இல்லை. ஸோ அதை எடுப்ப மட்டும் தான் என்ன அந்தளவு மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலைமை. காசு இருந்தும் இப்போ பெட்ரோல் அடிக்கலாம் நிலைமை. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல், கல்முனையில் இருக்கிற ஸ்கூல் தான் இது, கேஎம் ஸ்கூல் வந்து பார்த்துங்க. இது கிடக்கு இது இப்போ நம்ம இடது பக்கம் அப்படியே திரும்பிட்டு அப்படியே போக போகிறோம். அப்படியே இந்த பைக் எல்லாம் பெட்ரோலுக்கு அடித்த லைன் இல்லை, பைக் இல்லை பார்க்கிங்கை போட்ட லைன். ஓகே, இது நம்ம நேராக போயிடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வலது பக்கம் திரும்பிடாது, நம்ம திரும்பி கல்முனை பஜாருக்குள்ளே போயிட்டு தான் திரும்பி வரணும். அதாவது மார்க்கெட் ஏரியாவுக்குள்ளே போகிறல, பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு தான் யூ டர்ன் போட்டு வரணும். இங்கே இருக்க ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடுப்பு கடை, நகைக்கடை. இது ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக இது மெயின் ஸ்ட்ரீட் உண்டு. இந்த சாமான் வந்து எல்லா இடமும் வாங்க, என்ன சாமான் வேணுமோ எல்லா சாமான் இந்த கடையில் இருக்குது. இங்கே பாருங்கள் பெட்ரோல் ஷர்ட் பார்த்தீங்களா அண்ணா, அது யாருக்கு யாருக்கு தேவை டேய்? ஒரு காலத்தில் என்ன ஆட்டமெல்லாம் நீங்கடா, சின்ன ஆட்டமாடா நீங்கள். லைன்லலாம் நிற்கும் போது சண்டை பிடிப்பானுல்ல, ஐயோ வைபோ சாலெல்லாம் ஓ பண்ணுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன நம்ம உடைய இல்லை, ஒரு பெட்ரோல் ஷர்ட் சொன்னால் தான் பிரச்சனை. நான் பொதுவாக எல்லா பெட்ரோல் ஷர்ட் நான் பொதுவாக சொல்கிறேன், நான் இந்த பெட்ரோல் சொல்லி பேர் சொல்லலை, பொதுவாக சொல்லியிருக்கேன் நான். என்னெல்லாம் செஞ்சீங்க, பழைய நிலைமைக்கு வரட்டும். இப்படி ஆக்கள்லேருந்து பாதையால் போகும்போது நம்ம நின்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அவங்களுக்காக தான் வெள்ளை கூட போட்டு கொடுத்துருக்கு. நமக்கு நாளைக்கு அதே நிலைமை தான். நம்ம கொஞ்ச நாள் பெட்ரோல் நான் பார்த்துக்கு தான் நடந்து தெரிஞ்சது, எல்லோரும் மறக்கக்கூடாது. அதெல்லாம் நினைவில் இருக்கலாம், எல்லோரும் ஒரு பாடம். அதெல்லாம் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பைக் கடை இருக்குது. கல்முனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டியாக பைக் கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஆர்பி கடை ஃப்ரெண்ட்ஸ், இது போயிருக்கும். நிறைய பைக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்குகளை ரிவ்யூ பண்ணணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே, இந்த வீடியோ யாரும் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட பைக் கடைகள் அப்படி இருந்தால் சொல்லுங்கள், அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டுகள் இப்போ இந்த நிலைமையில் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ போகின்ற இருக்கா பார்க்கணும். பார்த்து மற்றாக்களும் வாங்குவாங்க பைக்குகளை, ஏன்னா எந்த அளவு விலையில் போகின்ற ஊருக்குள்ளே ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கதை சொல்கிறதால பைக் சாமான் வாங்குறதுக்கு சனங்கள் பயப்படுதல். ஸோ நான் ஊருக்குள்ளே கேள்விப்பட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கே 5 லட்சம் 6 லட்சம் உண்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு உண்மை தெரியாது, ஒரு உண்மை இல்லாத விஷயத்தை நம்ம சொல்ல இல்லாது இந்த இடத்துல. ஏன்னா இது நிறைய பேர் பார்க்குறதால இதை உறுதிப்படுத்தாமல் சொல்ல இல்லாது. கண்டிப்பாக அந்த பைக் யாரும்
கடை வச்சிருந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கடையை ரிவ்யூ பண்ண கண்டிப்பாக வரேன். இல்லை நான் விசாரிச்சுட்டு அது கடையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கடையில் ரிவ்யூ வந்து போடுவோம். இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் தான் போகுது. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 60,000, 70,000, 50,000 போதாம்ன்ற ஒரு கேள்வி. அதுவும் லீசிங்கிலலாம் போட்டு கொடுக்காங்களாம். இப்போ அதை நின்றுட்டான் தெரியல. இது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது, இந்த கல்முனையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இந்த யூடியூப் போடும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பெட்ரோல்ன்றதே இல்லை. இது இப்போ ஏற்கனவே நான் போட்ட வீடியோ இந்த இடங்களை சொல்லியிருப்பேன் தானே, அதுக்காகத்தான் நான் பெருசாக திரும்பி சொல்ல விரும்பலை. அதை தான் நம்ம காய்ச்சி எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி கத்தி கத்தி காய்ச்சி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் தந்துருங்க, முடியலைனால இப்படி நம்ம நேராக போன ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிடிபி பஸ் ஸ்டாண்டு வரும், அதுதான் நம்ம ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. இப்போ பாருங்கள் இவ்வளோ வாகனம் இப்போ வருது. முதல் வாகனமே இல்லை, டீசல் இல்லை என்று இருந்தது. இப்போ வாகனம் வந்து கொஞ்சம் கூடிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா அந்த இடத்து பக்கம்லாம் பாருங்கள், அப்படி பைக் கடையெல்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா, கூட நிறைய பைக் கடையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு புது பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மட்டும்தான் ஸ்கூட்டர் வந்து இறங்கியிருக்குண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ரெடி காஷ் வந்து 6.25, 6.75 இது. நேற்று இந்த பைக் சர்வீஸ் போடும்போது இது நான் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி சத்தம் கேட்குது. கடைசி எங்கள் அண்ணன் தான் எனக்கு தந்துவார். அவருக்கு பாவம் ஏகப்பட்ட பில் வச்சுக்கு. இது நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டை மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. இப்போதைக்கு நமக்கு இங்கே எதுக்கு டைம் இல்லை, இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புவோம். ஏன்னா எனக்கு சரியாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த ஃபிட்ட சொத்து சின்ன ஆட்டமாயா நீங்கள், இப்போ அனாதியாக கடைக்கு யாருக்கு தேவைப்படி. ஐயோ என்னடா ஆட்டம் ஆனீங்க, தெரிஞ்ச தெரிஞ்ச ஆக்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க, தந்தீங்களா எங்களுக்கு பெட்ரோலெல்லாம், இப்போ யாருக்கு தேவைன்ற மாதிரி அனாதியாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிலைமை அப்படி தான் கொஞ்சம் சீமந்துக்கு. இப்போ பெட்ரோலுக்கு காலப்போக்க எல்லாம் சரியாங்க ஐயா. முதல்ல இந்த உள்ளால் காசு கொடுத்து பெட்ரோல் அடிக்கிறதுல நிற்பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம ஒரு ஆள் செய்கிற தப்பு ஆள் தான் மற்றாக நம்ம இவங்க வந்து இப்படி இப்படின்னு நடக்குது எல்லாடவும். இதில் நிற்பாட்டுங்கன்னா பொதுவாக சொல்லியிருக்கேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இது யாரையும் மனசை காயப்பட நான் பட்டதை சொல்கிறேன். எனக்கு ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் எனக்கு பெட்ரோல் கிடைச்சது இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கெல்லாம், அந்த ஒரு ஆதங்கம் தான். மற்றபடி எல்லாருக்கும் இந்த மனசு இந்த ஆதங்கம் இருக்கேன் சொல்ல மாட்டாங்க வெளியே பப்ளிக்காக, நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இதில் நம்ம வலது பங்கு திரும்பினா மட்டக்களப்புக்கு போகலாம். அப்படியே மட்டக்களப்பு போகிறோம்னா நேராக பொருள் இல்லை, அங்கே ஜங்ஷன் இருக்குது, அதில் இடது பக்கம் திரும்பணும். இதோட பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பேங்க் இருக்குது வலது பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிஎஸ்சி பேங்க், இது அடுத்த பிஎஸ்சி பேங்க் வந்துருக்கு. நம்ம நேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டக்களப்பு இடது பக்கம் திரும்பணும், 40 கிலோமீட்டர் இருக்குது. வலது பக்கம் திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ் அக்கரப்பத்துக்கு 23 கிலோமீட்டர் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இடது பக்கத்துக்கு தான் பஸ் டிப்போ. நிறைய நான் வந்து பேனில் டீசல் அடிக்கிறது, பஸ் டிப்போ எங்கே இருக்குன்னு நானே தெரிஞ்சிருக்கேன். கல்முனையில் பக்கத்தில் நம்ம ஊர் தெரிய இருந்துக்கு நமக்கு. இதுதான் பஸ் டிப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக